இந்த நாலு சுவர்களுக்குள்ள உனக்கு கண்டிப்பா பதில் கிடைக்காது. எங்கேயாவது போ, தூரமா போ. வெல்கம் டு ஜோஸ் டிராவல் டைரி. ஸோ இன்னைக்கு நாங்கள் அடுத்த ஒரு டூர் பேக்கேஜோட ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோத்தகிரிக்கு போகிறோம். கோத்தகிரியில் என்னன்னா 10th stay, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலி 10th stay எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10th stay நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குது எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணுறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக அங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அங்கே வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ட்ரெயினில் தான் நாங்கள் கிளம்புறோம். இப்போ கேப் ரெடியாக வரப்போகுது. கேப்ல நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு அதோட அந்த வ்ளாக வந்து அங்க போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை பை, வாங்க எங்களோட. அப்பில் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம், சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெயின் வந்து 10th பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ டைம் வந்து 8:50, 9:00 நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் டைம். இப்போது ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிடணும். எங்கே சாப்பிட்லாம், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். சரி, ஓகே. வந்துட்டோம். அவங்களும் கேமராட தான் இருக்கிறாங்க. வந்து விட்டாடா. ஓகே, டைம் இப்போ 6:00. ஷேர் பண்ண நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே போய் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். இப்போது 6:30 ஒரு பஸ் இங்கேருந்து கிளம்புது கோத்தகிரிக்கு. ஸோ அதை பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். ஓகே காய்ஸ், பஸ் இப்போ ஷார்ப்பாக 6:30 எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்படியே நம்ம வந்து ஆப்பிள் பென்ச்சில் பஸ்ஸில் உட்காந்துட்டு நம்ம வியூஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு அந்த வியூஸோட வீடியோஸ் காட்டுறோம்.
இப்போ கோத்தகிரி வந்து இறங்கி இறங்க போகிறோம். எல்லாரும் அவரை தான் எடுக்கிறது. ஆமாம்மா, செமையா குளிர்ந்தல. ஓகே, நல்ல மழை பெஞ்சிருக்கு, பட் வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் செம்ம குளிர், செம்ம கிளைமேட்டில் தான் வந்திருக்கோம். ஆனால் சென்னையிலேருந்து கிளம்பும் போது சென்னை செம்ம ஹாட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒரு கொஞ்சமாவது ஹாட்னஸ் அங்கங்கே இருக்கும். ரொம்ப பெரிய கிளைமேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் சான்ஸே இல்லை, செம்ம கிளைமேட் அண்ட் செம்ம சில்லு. இப்போ இந்த கோத்தகிரி வெளியில் வந்து பார்க்குற வியூ. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல எல்லாம் ஊட்டி கார்னட்டுக்கு இல்ல அப்படிங்கிறது தான். ஓகே, நாங்கள் ஒரு 45 minutes இருக்கோம். நாங்கள் இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணி ரெண்டு வெஹிக்கிள் எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு. ப்ளஸ் இன்னொருத்தவங்க ஒரு ரெண்டு பேர் பஸ்ஸில் வந்துட்டாங்க. அவங்களோட பைக்கில் பஸ்ஸில் தானே வந்தாங்க அவங்க. பஸ்ஸில் வந்துட்டு இது யாரோட பைக் அப்போது? ஓகே, அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஏதோ பைக்கு ரெடி பண்ணி பைக்கில் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பைக்கில் நம்ம இப்போ வ்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். நம்ம முன்னாடி ரெண்டு கார் போயிட்டுருக்கு, நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் அதில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்குன்னு தெரியல, நம்மளுக்கு அங்கிருந்து வரனால நம்மளுக்கு அப்படி தோணுதா இருக்கும். வாவ், இந்த வியூவை பாருங்க, செம்மையா இருக்கு. செம்ம இறக்கும் இல்ல, செம்ம ஸ்லோப்பு. ஐயோ, இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பைக்கில் தான் வரணும். இந்த வெதரையும் சரி, இந்த அழகையும் சரி, பார்க்குறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அது பைக் ரைடில் வந்தது செம்மையாக இருக்கும். பட் ஆனால் சரி, எப்படியோ ட்ரெயினில் வந்து வந்துட்டோம். ஆனால் எப்படி ஒரு சான்ஸ் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கிடைச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது.
செம்ம ஸ்லோப் சூப்பர். ப்ளூ கலர் ஃப்ளவர் எல்லா இடத்துலயும் இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. இந்த ஹேப்பன் பென் ஹேர் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் அங்கங்க இருக்கு. செம்ம ப்ளூமிங். அங்க இருக்கு அங்க அப்பா விட்டு போயிட்டாங்க, இருங்க இருங்க போவோம். நாங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம் டென்ட்க்கு. செம எக்ஸைட்டட். நாங்கள் தனித்தனியாக போயிட்டுருக்கோம். ஒருத்தரங்க கேமரா எடுத்துகிட்ருக்காங்க. ஜோஷன் முன்னாடி போகிறான் கேண்டஸ் எடுத்து, பின்னாடி போகிறார். நான் தனியாக போயிட்டுருக்கேன். ஐயோ, டென்ட்டுக்கு போகிறதே ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, ஒத்தடிப்பாது. வாவ், நம்ம ஸ்டே பண்ண போற டென்ட் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம். சோ டைம் வந்து இப்ப 9:00 ஆகுது. ஓகே, நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எங்கே போக போகிறோன்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். அங்கே என்ன மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஒரு ஹிடன் ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, ஸோ அது எந்த ஒரு இடம், என்ன மாதிரி இருக்குது, என்ன லொக்கேஷனில் இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி நம்ம ஃபன் இருக்குது, எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விலாக் இதோடு முடியுதுங்க. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பை பை. ஸ்லோப்பில் போயிட போச்சு.